ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். வாங்க இந்த வீடியோ பதிவில் மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராட் அவுட்லுக்கு வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த சேனலை பார்க்கக்கூடிய புது வியூவர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கீழே இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு அதில் ஆளுங்கிற செலக்ட் பண்ணி அப்டேட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது பெட்டர். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் உடனடியே இப்போவே நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் எழுதின புக்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர் ரேட்டில் வந்து அப்புறம் தர ரேட்டில் அந்த அமேசான் கிண்டில் எடிஷனாக வந்து அமேசானில் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி இந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்க. அதில் வந்து ரெண்டு புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு, ஒன்று வந்து ஆட்டமா சூதாட்டமா அப்படின்ற புக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி ஸ்பெகுலேட்டிவாக நம்ம ட்ரேடிங் பண்ணணும், ஏன் நம்ம ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணணும், எப்படி பண்ணணும், ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு 10 ஸ்டாக் கொண்ட லிஸ்ட் அதில் இருக்குது, அதை வாங்கி படிங்க. அப்புறம் வந்து மனமெல்லாம் பணம் அப்படின்னு ஒரு புக்கு வந்து அதுவுமே வந்து அபவுட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான், ஷேர் மார்க்கெட்டில் எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டுரை தொகுப்பாக அந்த புக்கு இருக்கும். அந்த ரெண்டு புக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பற்றினது. மற்ற புக்கெலாம் வந்து தன்னம்பிக்கை, சுய முன்னேற்றம், பணவளம், அது தொடர்பான புத்தகங்கள். அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து உங்களுடைய ட்ரேடிங் ஆட்டிடியூடை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்க. எல்லா புக்குமே வந்து நல்ல ஆஃபரில் இருக்குது. வாங்க இந்த வீடியோ பதிவில் போய் அது என்ன மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, என்ன செய்யலாம், செப்டம்பர் வந்தாச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் மாத சீரீஸ் வந்து ஆரம்பித்தாச்சு, அது போயிட்டுருக்கு. ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் கொஞ்சம் அதிக ரேட்டில் இருக்குது, சில பெண்ணி லெவலையும் பார்த்து வச்சுருக்குறோம். மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டில் வந்து நமக்கு யாரால் வண்டி ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுடைய பணத்தை வச்சு தான் இங்கே வண்டி ஓடிட்டுருக்கு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ ஓடிட்டுருக்கிறது வந்து அந்த போஸ்ட் கொரோனா பீரியடில் ஓடிட்டுருக்கிறது வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனால் ஓடிட்டுருக்கு. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இப்போதைக்கு வந்து டைவர்ட் ஆகி வேற எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. அவங்க வேறு கண்ட்ரியில் உள்ள மார்க்கெட் வந்து போக மாட்டாங்க இப்போதைக்கு. ஸோ டிசம்பர் வரைக்கும் கிறிஸ்மஸ் வரைக்கும் இது இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ எஃப்ஐயோட சப்போர்ட் நல்லா இருக்கிறதுனால வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. என்ன இதில் ஒரு விஷயம் கவனிக்க முடியும்னா, எப்போல்லாம் அவங்க வந்து பயஸாக இருக்காங்களோ மறந்துடாதீங்க, எப்போல்லாம் அவங்கெல்லாம் பயஸாக இருக்காங்களோ நிச்சயமாக வந்து அவங்க பொசிஷனை ஆஃப்லோட் பண்ணுறதுக்கு செல்லராக மாறுவாங்க. அப்படி அவங்க செல்லராக மாறும்போது ப்ராஃபிட் புக் பண்ணும்போது மார்க்கெட் அப்போது கீழே விழுவும், அவ்வளோதானே தவிர மார்க்கெட்டே கீழே விழுமான்னு கேட்டோம்னா பெரிய நெகட்டிவான நியூஸ் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் இல்லை. ஒருவேளை பின்னாடி வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இல்லை என்னுடைய சோசியல் மீடியாவில் உடனே போடுறேன், இல்லை இமீடியேட்டாக வந்து ஸ்பெஷல் வீடியோ போட்டு விட்றேன். ஸோ எஃப்ஐயை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பாசிட்டிவ் சைடில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிஐஏன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட், லைக் நம்ம இங்கே கூடிய ஃபண்ட் ஹவுசஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பெரிய லெவல் இன்வெஸ்டர்ஸு, அவங்கெல்லாம் வந்து அப்படியே பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங், டிஐயோட ப்ராஃபிட் புக்கிங் எப்போ வரும்னு கேட்டால் அடுத்த மாதம் வரும். ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் சமயத்தில் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அப்போ வந்து ரிடம்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ரிடம்ஷன் ப்ரெஷர்னாலே வந்து அவங்க எல்லாம் போயிச்சு ஆஃப்லோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வந்து அந்த ஆஃப்டர் பூஜா ஹாலிடேஸ் அது வரும், அப்போ வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்து மேலே போகும். ஸோ டிஐயோட கான்ட்ரிபியூஷன் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவ், அப்போ தான் நெகட்டிவ். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா குளோபல் ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, குளோபல் ட்ரெண்டு வந்து ரொம்ப குவாய்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு ஆயில் சைடில் வந்து யாரும் வந்து அந்த வணிக நுண் அரசியல்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிடையாது. இப்போதைக்கு யாரும் ஒன்றும் பெருசாக வந்து அங்கே பண்ணலை. இல்லை அவங்கவுங்க அவங்களுடைய நாட்டில் வந்து அந்த கொரோனானால் அதுலேயே அந்த இதில் போயிட்டுருக்காங்க, அது எப்படி மேனேஜ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. கிராஸ் பார்டர் சைடில் வந்து ஏதாச்சும் டென்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கே ஒன்றும் பெருசாக கிடையாது. நம்ம ஆட்கள் வேணால் மீடியாவில் வந்து அதை பெருசாக போட்டு விடலாம், இப்போ சைனா சைடில் வந்து ஏதோ இருக்குது, இல்லை பாகிஸ்தான் சைடில் இருக்குன்ற மாதிரி போட்டு விடலாம். பட் குளோபல் லெவலில் பார்க்கும்போது சைனா வெர்சஸ் யூஎஸ்ஏ, இல்லை யூஎஸ்ஏ வெர்சஸ் சவுத் கொரியா, அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து இப்போதைக்கு வந்து ஃப்ளாஷில் ஒன்று வரலை. ஒருவேளை வந்து அதை மியூட்டேட் பண்ணி அதை வச்சு ஆதாயம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மீடியாக்களோ இல்லை அந்தந்த நாட்டு கவர்மெண்ட்டோ நினச்சது அப்படின்னா அப்போ தான் அது வந்து ஒரு அச்சுறுத்தல் அமையும், அப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவாக ப்ளே ஆகும். இப்போதைக்கு அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் வந்து மார்க்கெட்டில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் பாலிசிஸு, நம்மளுடைய கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்ற பார்த்தோம்னா பெருசாக நம்மளுடைய கவர்மெண்ட் பாலிசி இப்போதைக்கு வந்து டெகிடிசி பாலிசியாக தான் போயிட்டுருக்கு. என்ன ஒன்றே ஒன்று, எல்லாமே வந்து ஆண்டவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவர் கரகாட்டக்காரன் படத்தில் வந்து சண்முக சுந்தரம் சொல்வார்ல, அந்த வெளியூர் ஆட்டக்காரனுக்கு உள்ளூர் ஆட்டக்காரன் தான் மரியாதை கொடுக்கணுங்க மாதிரி ஒரு பெரிய ஒரு அரிய தத்துவம் சொன்ன அந்த சண்முக சுந்தரம், எல்லாரும் ஆத்தாமையில் பாரத போட்டுட்டு ஆட்டத்துக்கு ரெடி ஆகப்பான்னு சொல்லுவார்ல, அதுபோல் நம்ம நாட்டு நிதி அமைச்சரே வந்து ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டார். எல்லாமே அந்த கொரோனாவா
ஆண்டவன் தான் காரணம். மார்க்கெட் இறங்குதா? ஆண்டவன் தான் காரணம். இது பொருளாதாரம் சரியுதா? ஆண்டவன் தான் காரணம். அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஆண்டவன் தான் காரணம். த ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு ஹெட்டிங்கே போட்டு வச்சுட்டாங்க. இந்த ஆக்ட் ஆஃப் காட்னால் வந்து ஜிடிபி வந்து குறையுமா? நாளைக்கு வந்து நாளைக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து சண்டே நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இது வந்து லேட்டாக உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். வரிசையாக வீடியோ ஒன்றா க்யூவில் இருக்குது. அதனால் வந்து அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அந்த ஜிடிபி ஏப்ரல் டு ஜூன் ஜிடிபி வந்துடும். அதை நான் பிளாக்ல எழுதுறேன் அதை பற்றி. ஸோ ஏப்ரல் டு ஜூன் ஜிடிபி வந்துடும். அது வந்து எப்படி ஜிடிபி நம்பர்ஸ் வந்து குறைஞ்சதுன்னா அதுக்கும் காரணம் ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் வந்து பெருசாக வந்து இம்பாக்ட் இருக்காது. மார்க்கெட் அந்த சமயத்தில் வந்து ஒரு சிலுத்துக்கிட்டு ஒரு ரெசிஸ் பண்ணி தாக்கு பிடிக்க முடியாமல் கீழே வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ அது கூட வந்து ஒரு நெகட்டிவ் சொல்ல முடியாது. இதில் கூட நம்ம சர்வைவ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் வந்து நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அப்படி தான் மார்க்கெட் தன்னுடைய தோற்றத்தை மாற்றி வச்சுருக்கு. ஸோ வேறு என்ன அப்படின்னு கேட்டோம்னா வந்து நெகட்டிவாக வந்து ஒன்றுமே இல்லை. பெருசாக நெகட்டிவ் வந்து ஒன்றும் கிடையாது. ஒருவேளை வந்து பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது வந்து மிகைப்படுத்த ஒன்றாக தான் இருக்கும். இப்போதைக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் நான் பேசவும் மாட்டேன். என் கண்ணுக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு அதை நான் கவனத்தில் கொண்டு வச்சுக்கவும் மாட்டேன். ஏன்னா இப்போ லைக் அந்த இஎம்ஐ மொரட்டோரியம் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. திரும்ப வந்து எல்லோரும் பணத்தை கட்டுங்கப்பான்னு சொல்கிறாங்க. அது நெகட்டிவ் தான். ஆனால் அதை பற்றி நான் கணக்கில் வச்சுக்க மாட்டேன். அதை பார்க்க மாட்டேன். கஷ்டம்தான். பட் நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து வியூ பண்ணுறேன். மக்கள் மேனேஜ் பண்ணாங்க அந்த வியூ பண்ணுறேன். கோல்டு ப்ரைஸஸ் ரொம்ப ஏறிட்டே போயிட்டுருக்கு. கோல்டு லோன்லாம் பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 4000 ரூபா தரேங்கிற மாதிரி பேங்க்கில் வந்து கூவி கூவி கூப்பிட்றாங்க. அப்படியே வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு சைடில் பார்க்கும்போது நெகட்டிவ் தான். பட் அதர் சைடில் பார்க்கும்போது பேங்க்குக்கு பாசிட்டிவ். ஏன்னா அவங்க வந்து பணத்தை வெளியே விடுறாங்க, வட்டி வாங்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆக போகிறது. அதே போல் வந்து இந்த கோல்டு லோன் பிஸ்னஸில் கூடிய அந்த கம்பெனிஸ் லைக் மணப்புரம், முத்தூட் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்குமே வந்து இது வந்து அதாவது ரத்தத்தை உறிஞ்சி குடித்து சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமாகவும் அந்த பிஸ்னஸாகவும் அப்படி இருக்குது. இப்போ அவங்களுக்கு அது நல்லது தான். ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டராக நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஈவிரக்கம் இல்லாமல் தான் பார்க்க வேண்டியிருக்கு. வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் அப்படி இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்களே, மக்களோட நகையெல்லாம் வந்து பேங்க்கு போகுது, இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போகுது, அந்த கடன் கோல்டு லோன் கம்பெனிக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கவலைப்பட தான் செய்யணும். பட் அதர் சைட் ஒரு ட்ரேடராக பார்க்கும்போது ஒரு அந்த மணப்புரம் ஃபைனான்ஸில் வந்து நம்ம ஒரு பையிங் செல்லிங் பண்ணி லாபம் காசு பார்க்கலாம், இல்லை முத்தூட் ஃபைனான்ஸில் காசு பார்க்கலாம், இல்லை பேங்க்கு ஸ்டாக்கில் காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே உட்காந்து பார்க்கும்போது நமக்கு வந்து மைண்ட் செட் அப்படி போகுது. பட் தப்பு தான், வேறு வழி இல்லை. அதே போல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் நாட்டில் வந்து பசி பஞ்சம் பட்டினி அப்படிலாம் இருந்தாலும் கூட பட் மீடியாக்களில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக தான் அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வந்து போயிட்டுருக்கோம். லைக் ஹிந்தி இம்போஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் கிடையாது. ஒருவேளை நெகட்டிவான விஷயங்கள் வந்தால் எதெல்லாம் நெகட்டிவாக வரும் அப்படின்னு பார்த்தா அந்த குளோபல் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக வரலாம். அதாவது ட்ரம்ப் வந்து இது வரைக்கும் ஒன்றும் நெகட்டிவாக வாய் திறந்து பேச ஆரம்பிக்கல, வீரவசனம் பேச ஆரம்பிக்கல, யாரையும் அச்சுறுத்தல் மாதிரி பேச ஆரம்பிக்கல. ஸோ அந்த குளோபல் ட்ரெண்டில் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அது நம்மளை வந்து லேசாக பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய அந்த பிக் பீப்புள் வந்து ஃபண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ். நாட்டுக்கு நெகட்டிவ் பற்றி நம்ம பேசலை. மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் வந்து எஃப்ஐ வெளியே போவாங்க, ஃபண்ட்ஸ் வெளியே போனால் மட்டும்தான் நெகட்டிவ். ஸோ அதுவும் இல்லை. அதே போல் வந்து கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப ட்ராப் ஆகுது. அது உங்களுக்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் தெருமனையில் பண்ணிக்கிட்டு ஒரு ஷாப்பில் வந்து நீங்கள் எப்படி பிஸ்னஸ் போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாப்பில் பிஸ்னஸ் பெருசாக போகாது, ஹோட்டல்ஸில் பிஸ்னஸ் பெருசாக போகாது. பட் ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் அதிகமாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்தாலே தெரியும். பொதுவாக வந்து ஒரு கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து குறையுது. கன்சியூமர் ஸ்பெண்டிங் குறையிறதுனால ஓவரால் எக்கானமி வந்து டவுன் ஆகும். இந்த கன்சியூமர் ஸ்பெண்டிங் குறைஞ்சி எக்கானமி டவுன் ஆகுது அப்படிங்கிறது இம்மிடியேட்டாக வந்து செப்டம்பர் மாதம் வந்து இம்பாக்ட் இருக்காது. அது லாங் ரனில் வந்து ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு அப்புறம் தான் அதோடைய கோர முகம் வெளியே தெரியும். அப்போ மார்க்கெட் நிச்சயமாக விழும். இப்படி இப்போ விழுவாது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்னா அந்த ஒவ்வொரு செக்டருக்கும் எதாவது செட்பேக் இருக்கான்னு கருத்தா அந்த மாதிரி செட்பேக் எதுவுமே இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து அதாவது எல்லாமே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மார்க்கெட் ஏன்னா என்கிட்ட வந்து யாராவது நீங்கள் மார்க்கெட் எப்படிங்க இருக்குன்னு கேட்டால் மார்க்கெட் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். அன்றைக்கி மார்க்கெட் விழுந்துகிட்டே இருக்கும், மார்க்கெட் நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த விழுற மார்க்கெட் நம்ம வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணி சம்பாதிக்கலாம், புட் ஆப்ஷன் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். மார்க்கெட் அப்படின்னு பொறுத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டோட எவ்வளோ கூட மெர்ஜ் ஆகுறீங்களோ, எவ்வளோ கூட மார்க்கெட்டோட நீங்களும் மார்க்கெட் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒன்றாகிறீங்களோ
பணம் சம்பாதிக்க முடியும். மார்க்கெட்டை வெளியேருந்து பார்த்து பயந்தாலோ, மார்க்கெட்டை வெளியேருந்து பார்த்து ஒரு கிரிட்டிக் மாதிரி விமர்சனம் பண்ணாலோ பணம் சம்பாதிக்க முடியாது. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்பவுமே எதையும் விமர்சனம் பண்ணாதீங்க, அதை ரசிங்க, அதோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், பணம் சம்பாதிக்கலாம். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துட்டே இருக்கிறேன். இன்டர்ன் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த புக்ஸை வாங்கி படிங்க, ஆன்லைன் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.